காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்ததன் மூலம் திமுக தலைவர் ஸ்டாலின் தேசிய அரசியலில் முக்கிய நபராக மாறியுள்ளார். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று கருணாநிதி காலத்து திமுக சொன்னது போல தற்போது ஸ்டாலின் காலத்து திமுக ராகுல் காந்தியை பிரதமராக பதவியேற்க அழைப்பு விடுத்திருக்கிறது. ஆனால் இந்திரா காந்தியின் திமுகவின் குரல் எவ்வளவு வைரலானதோ தெரியாது. ஆனால் ஸ்டாலின் நேற்று பேசியதுதான் இன்று தேசிய அரசியலின் ஹாட் நியூஸ். நேற்று திமுக முன்னாள் தலைவர் மறைந்த கருணாநிதியின் சிலை திறப்பு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிகிறேன் என கூறினார். I propose we will install a new prime minister in Delhi. We build a new India as a son of the தலைவர் கலைஞர். I propose the candidature of Rahul Gandhi from Tamil Nadu. ஸ்டாலினின் இந்த பேச்சு சில விஷயங்களால் முக்கியத்துவம் பெறுகிறது. முதலாவது, 90% எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வைக்க பேசி வருகிறது. இந்த கூட்டணியும் இப்போதுதான் கொஞ்சம் உருவம் பெற்றிருக்கிறது. ஆனால் இதன் பிரதமர் வேட்பாளராக ராகுலா, மம்தாவா, மாயாவதியா என்று தெரியவில்லை. இந்த குழப்பம் நீடித்து வரும் நிலையில்தான் ராகுல்தான் பிரதமர் வேட்பாளர் என்று பெரிய வழியை திறந்துவிட்டிருக்கிறார் ஸ்டாலின். இரண்டாவதாக, ஸ்டாலின் இப்படி பேசியிருப்பது ராகுலை இன்னமும் சில கட்சியினர் ஆதரிக்க வழிவகுக்கும். ஏற்கனவே 5 மாநில சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியின் விஸ்வரூபத்தை பார்த்து அனைத்து கட்சிகளும் திணறி போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் ராகுலை ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருப்பது அவருக்கு இன்னமும் பலத்தை கொடுத்திருக்கிறது. ஸ்டாலினின் இந்த கருத்திற்கு இதுவரை கூட்டணியில் இடம்பெற போகும் எந்த எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் பாஜக தான் இதை நேற்று இரவில் கிண்டல் செய்து வருகிறது. பாஜக ஸ்டாலினின் இந்த அறிவிப்பை கண்டு அச்சமடைந்திருப்பதாகவே அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கூட்டணி முழு வடிவம் பெற்றுவிடுமோ என்று பாஜக அஞ்சுவதாக பாஜகவிற்கு நெருக்கமானவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். தமிழக அரசியலில் தளபதி என்று அழைக்கப்பட்டு வந்த ஸ்டாலின் தற்போது தளபதியிலிருந்து திமுகவின் தலைவர் என்ற நிலைக்கு சென்று விட்டார். இந்த நிலையில் தற்போது ஸ்டாலின் இனி தேசிய அரசியலின் தளபதி என்றும் திமுகவினர் உள்பட பலரும் கூற தொடங்கியிருக்கிறார்கள். தேசிய அரசியலில் தமிழகம் மீண்டும் கோலோச்சும் நேரம் தொடங்கிவிட்டது எனவும் கூறுகிறார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.